ஆண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசா கருத்து தெரிவித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசா கருத்து தெரிவித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசா கருத்து தெரிவித்ததை எதிர்த்து வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசா ஆகியோருக்கு எதிராக மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேலும் ஒரு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசனுடைய கோரிக்கையை உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது நிராகரித்திருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதுபோல ஆர் ஆசா உள்ளிட்டோருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு மனுவானது கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆர் ராசா, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 14 பிரதிவாதிகளுக்கு உச்ச நீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பி அந்த வழக்கினை ஒத்தி வைத்திருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் வினித் ஜிண்டால் என்ற ஒருவர் மற்றொரு மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார் உச்ச நீதிமன்றத்தில். அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆர் ராசா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதிராக வந்து காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததற்காக தமிழ்நாடு மற்றும் டெல்லி காவல்துறை உயரதிகாரிகள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என்றும் வந்து அவர்கள் இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அனுமதித்த போது பலாயன் திரிவேதி ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரி இந்த மனுவினை வந்து நிராகரிக்க வேண்டும், இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இது வந்து ஒரு பொதுநல வழக்காக தெரியவில்லை, இது விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, இதுபோன்று 40 மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது, எனவே இந்த மனுவினை வந்து நிராகரிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அதனை நிராகரிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு இதுபோன்ற ஒரு வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மனுவும் அந்த மனுவோடு இணைத்து வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என கூறி தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது உதயநிதி ஸ்டாலின் அதுபோல ஆர் ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக அந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மனுவினை தற்பொழுது நிராகரிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதன் மூலமாக தமிழக அரசு கோரிக்கை அந்த மனுவினை நிராகரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசு கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து அந்த வழக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குடன் இணைத்து விசாரிக்கப்படும் என தற்பொழுது கூறி உச்ச நீதிமன்றமானது மனுவினை விசாரணையை ஒத்தி வைத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.